ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, எது உனக்கு கிடைக்க வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அதை உன்னிடம் கொண்டு வந்து உறுதியாக நான் சேர்ப்பேன். எதுவும் கிடைக்கவில்லை என்ற மனநிலைக்கு நீ ஒரு நாளும் வர வேண்டாம். உனக்கு கிடைக்க வேண்டியது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும். நீ எதை நினைக்கிறாயோ அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் தடுமாற்றமும் மனமாற்றமும் மனதை நிம்மதியிழக்க செய்கிறது என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே. எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. இன்றைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷம் வரும் என்று நீ நினைத்து கொண்டே இருக்காதே. உனக்கான சந்தோஷம் உன்னிடம் உறுதியாக வந்து சேரும். உன்னை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குகிறார்களோ அவர்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உயிரான உறவு உன்னை தேடி வந்தால், உன்னோடு பேசினால் அதுவே பெருமகிழ்ச்சி என்று நீ நினைக்கிறாய். அதை நான் உனக்கு உறுதியாக செய்து கொடுக்கிறேன். நடந்ததையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே. இனி எது நடக்க வேண்டும் என்பதனை பற்றி நினைத்து கொண்டே இரு. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை இப்படியே இருப்பதற்கான காரணம் என்ன என்று புரியாமல் நீ தவிக்கிறாய். உன்னுடைய கர்மா என்பதை நீ அறிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்து நீ கலக்கம் கொள்ள மாட்டாய். யோசித்து கொண்டே இருக்கிறதோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை பயணிக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. சிலருக்கு சிலது கிடைக்கலாம், சிலருக்கு சிலது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக கிடைக்கும். உன் கர்மா பிரகாரம் உன்னுடைய விதியில் உனக்கு எது எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக கிடைக்கும். விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். அந்த விதி எதுவாக இருந்தாலும் அதை தன் மதியால் வெல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தருகிறேன். உன்னிடம் ஒன்றை சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் உன் சாயப்பா இப்பொழுது உன்னை நாடி வந்திருக்கிறேன். நீ எதற்கெடுத்தாலும் பயந்து பயந்து உன்னுடைய மனதில் பயத்தை ஒரு கருவியாக வைத்திருக்கிறாய். பயம் என்பது மனதில் எந்த அளவிற்கு இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவிற்கு மனம் உன்னை செயல்படாவிடாது என்பதை நீ உறுதியாக அறிந்து கொள். உன் மனதில் இருக்கும் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு என் நாமத்தை சொல். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது இப்படியே இருக்கிறதென்று நீ நினைக்க வேண்டாம். உனக்கான நல்லது உன்னிடம் வந்து சேரும். இதை உன் சாயப்பா இன்றைய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.